காலம் தோனிக்கவே பாரில் ஜெயமாக ஜீவித்தோ எகிடுவா பாரில் ஜெயமாக ஜீவித்தோ எகிடுவா மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபைகள் எங்களோடு கூட இருந்ததற்காய் கூடானு கொடி ஸ்தோத்ரம் சுவாமி. எங்களோடு பேசும் உடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் விக்கிரகங்களை பற்றி நாம் தியானித்து வந்தோம். அதற்கு முன்பாக அடையாளங்களை பற்றி நாம் தியானித்தோம். விக்கிரகங்களும் அடையாளங்களும் எப்படி தேவனுக்கு விருப்பமில்லாத காரியமா இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். ரொம்ப நாட்களுக்கு முன்பாக என்னிடத்தில் ஒருவர் இப்படி சொன்னார், பாவம் என்பது சில காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருப்பதும் கூட என்று சொன்னார். இன்னொருவர் அவருடைய பிரசங்கத்திலே பாவத்தை இப்படியாய் அவர் குறித்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, மிஸ்ஸிங் த மார்க். எதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோமோ அதை நாம் ஒருமுகப்படுத்தாமல், அதை ஃபோக்கஸ் பண்ணாம, தேவையில்லாத காரியங்களில், நம்முடைய அழைப்பிற்கு வெளியே இருக்கும் காரியங்களில் நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணினா, எவ்வளவு நன்மையான காரியமாய் அது இருந்தாலும் அது வந்து அது நம்முடைக்கு பாவமாக முடிந்துவிடும் என்று அந்த சகோதரன் சொன்னார். நன்மையாக தோன்றுகின்ற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குமானால், அது நன்மையாக தோன்றினாலும் தீமையாக நம்மிடத்திலே முடிந்துவிடும். வேதத்திலே இதற்காக அநேக அடையாளங்களை நம்ம பார்க்கலாம். அநேக இடங்களிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. நான் வந்து ஏற்கனவே எடுத்த வேத தியானங்களிலே அதை பற்றி பேசியிருக்கிறேன். இன்றைக்கு வந்து நம்ம வேதத்திலே எப்படி தேவனுடைய ஜனங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகா பெரிய அந்த நோக்கத்தை விடுத்து தேவையில்லாத காரியங்களிலே அவர்களுடைய நம்பிக்கையை வைத்தார்கள். அந்த தேவையில்லாத காரியத்திலே அவர்கள் நம்பிக்கையை வைத்ததினாலே எப்படியாய் தேவ சமூகத்தின் ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் அவர்கள் இழந்து போனார்கள் என்பதை நம்ம வந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக சாமுவேலின் புத்தகம் 1 சாமுவேல் 8வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவருடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளைய குமாரனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் செபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல்
பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதுவயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாய விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறு தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செயல்களின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னதென்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும், தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும், தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும், தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்ளுவான். உங்கள் குமாரத்தைகளை பரிமளத்தைகளும் செய்கிறவர்களாகவும், சமையல் பண்ணுகிறவர்களாகவும், அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒளிவத்தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமம் பாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான். உங்கள் ஆடுகளிலே 1/10 எடுத்துக் கொள்ளுவான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளில் முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளெல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்து தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான். இதுல வந்து தேவன் ராஜா வேண்டும் என்று கேட்ட ஜனங்களுக்கு எப்படியாய் பதில் சொல்லினார், பதில் அளித்தார் என்பது நாம் பார்க்கிறோம். இந்த வேதத்தை நாம வந்து இன்றைக்கு தியானமாக ஏற்றுக்கொள்ள போகிறோம். ராஜா தேவை என்று சொன்னது ஜனங்களுடைய தவறா? ராஜா இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள், தலைவர் இல்லாமல் இருக்கிறார். ராஜா என்றால் நம்ம எப்படி அதை வந்து டிஃபைன் பண்ணுகிறோம் என்று இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜா என்று அழைக்கப்பட்டார். அவரை வந்து நம்ம யூத ராஜசிங்கம் என்று சொல்லி அழைக்கிறோம். இஸ்ரவேலை ஆளும்படியான ஒருவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று தேவதூதன் சொன்னான். உடனே அவர் ராஜா என்று சொல்லப்பட்டதினாலே அவருக்கு ராஜ கம்பீரம் இருக்கும். ராஜாவுக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய எல்லா மகிமையும் அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிதான் நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனால் ராஜா தலைவன் என்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேறு விளக்கம் வைத்திருந்தார். தன் மந்தைகளுக்காக தன் உயிரை கொடுக்கிற மேய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவர் வந்து அந்த ராஜா என்பதற்கு புதிதான ஒரு விளக்கத்தை எழுதி வைத்தார்.
அதன்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடத்தி காட்டினார். ஆனால் இந்த உலகம் ராஜா தலைவன் என்பதற்கு வேறு அர்த்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. சாமுவேலாக இருக்கட்டும், இல்லை சாமுவேலுக்கு முன்பாக இருந்த நியாயாதிபதிகளாக இருக்கட்டும், யாருமே நாங்கள் தலைவர்கள், அதனால எங்களுக்கு சில முக்கியமான அந்தஸ்துகள் கொடுக்கப்பட வேண்டும், எங்களுக்கு ரதங்கள் கொடுக்கப்பட வேண்டும், ரதத்திற்கு முன்பாக ஆட்கள் ஓட வேண்டும், எங்களுடைய குடும்பத்திற்கு இத்தனை ரதங்கள் தேவை, இத்தனை கார்கள் தேவை, இத்தனை வேலைக்காரர்கள் எங்களுக்கு தேவை, இந்த மாதிரி எல்லாம் வந்து அதை இந்த ராஜா என்ற அந்த சாமுவேலுக்கு முன்பாக இருப்பவர்கள் யாருமே வந்து அவங்க கிளைம் பண்ணல. ஏனென்றால் மோசேயினுடைய வாழ்க்கையை பார்த்து யோசுவா தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தான். யோசுவாவை பார்த்து மற்ற நியாயாதிபதிகளும் தீர்க்கதரிசிகளும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை யோசித்து தியானித்து சாமுவேலும் இஸ்ரவேலுக்கு வழி நடத்துகிற அவன் தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, தலைவனாக இருந்தாலும் சரி, நியாயாதிபதியாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருக்கிறார் என்பதை அறிந்தபடியினால், தேவனுடைய இதயத்தை அவன் அறிந்திருந்ததினாலே அவன் வந்து தலைவன் என்பதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த உதாரணத்தை, அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவன் இருந்தாலும் அவன் வந்து அதை உணர்ந்திருந்தான். ஏனென்றால் அதுதான் தேவனுடைய இதயம். யாரு, அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே இப்படியாய் சொல்லுவார்கள், ஃப்ரீடம், சுதந்திரம், சுதந்திரத்தை கொடுத்தது யார்? சுதந்திரத்தை கொடுத்தது தேவன். அந்த சுதந்திரத்தை யாரிடத்திலும் நாங்கள் இழக்க மாட்டோம். சுதந்திரத்தை நாம் எங்கே இழக்கிறோம்? சுதந்திரத்தை நாம் எங்கே இழக்கிறோம் என்றால், எப்பொழுது இன்னொரு மனிதனை அவன் வந்து இந்த மாதிரி அநேக வேலைக்காரர்களுக்கு தகுதியானவன், அநேக கார்களுக்கு தகுதியானவன், அவனுடைய சந்ததிக்கு நாம வந்து பணம் வந்து சேர்க்க வேண்டும், அப்படிலாம் எப்ப வந்து ஒரு சமூகம் வந்து மனிதர்களை கட்டுக்கொண்டிருக்கிறதோ, அந்த மாதிரி செய்யும் மனிதர்களை எப்படியெல்லாம் நம்முடைய சமூகம் ஆதரிக்கிறதோ, அப்பொழுது தேவனை விட்டு மனித ராஜாக்களை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை மனிதர்களிடத்திலே அடமானம் வைக்கக்கூடாது. ஏசா அடமானம் வைத்தது மாதிரி யாரோ ஒருவர் கேட்கிறார்கள் என்பதற்காக தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை அடமானம் வைக்கக்கூடாது, அதை அலட்சியம் செய்யக்கூடாது. ஏனென்றால் நாம் விடுதலையோடு இருந்தால்தான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். நாம் விடுதலையோடு இருந்தால்தான், நம்ம ஆவியிலே விடுதலை இருந்தால்தான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய முடியும். இதுக்கு பிறகு நம்ம பார்க்க போகிறோம், ராஜா வந்ததினாலே அவன் எப்படியெல்லாம் அந்த ராஜ்யத்தை காத்துக்கொள்ள மனிதர்களை மேனிபுலேட் பண்ணினான் என்று பார்க்கிறோம். நான் வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்பாக ஒரு வேத தியான வகுப்பை எடுத்துக்கொண்டிருந்தேன். அந்த வேத தியான வகுப்புல நிறைய பேர் வந்திருந்தார்கள். ஒரு பாதிரியாரும் ஒரு சபையை நடத்துகிறவரும் வந்திருந்தார், வந்து கொண்டிருப்பார் அவர் அடிக்கடி. அவர்தான் எனக்கு அதிகமாய் உதவி செய்தார். அப்ப வந்து நான் அந்த வேத வகுப்புகள் முடிவுக்கு வரும்போது, நான் திரும்ப இந்தியாவுக்கு போக வேண்டும் என்னும் போது, நான் அதை முடிக்கும் போது நான் இப்படி சொன்னேன். நான் என்ன சொன்னேன் என்றால், இந்த மாதிரி வேதத்திற்காக, வேத வாசிப்புக்கு நீங்க பங்கு பெறுவதற்காக நீங்கள் கூடுகிறது நல்லது, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கூட வேண்டும், தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று நான் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்போ அவர்கள் கேட்டார்கள், எப்படி இதை செய்யலாம் என்றால், நான் அப்ப வந்து கிட்டத்தட்ட 20-25 பேர்கள் வருவார்கள். நான் சொன்னேன், சிறு சிறு குழுக்களாக
நீங்கள் வந்து ஒரு ஐந்து பேரோ எத்தனை பேர் உங்களால் முடியுமோ அந்த பேர் வந்து நீங்க வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை இரண்டு வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை மாதத்திற்கு ஒரு முறையோ நீங்க கூடி ஒரு வசன ஒரு பத்து வசனங்களை தியானத்திற்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆண்டவருடைய வசனத்திலே நீங்க வந்து ஸ்திரப்படலாம் என்று சொல்லி நான் ஆலோசனை சொன்னேன். இந்த ஆலோசனை சொல்லி முடித்து நான் எல்லாவற்றையும் முடித்த பிறகு எனக்கு உதவி செய்து கொண்டிருந்த அந்த சபை போதகர் என்னிடத்திலே கடிந்து கொண்டார். அவர் என்ன சொன்னார் என்றால், நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் நீங்கள் என்னுடைய ஆலயத்திற்கு என்னுடைய காரியத்திற்கு நீங்கள் உதவியாயிருப்பீர்கள் என்று நினைத்துதானே நீங்க வந்து அவர்களை தனித்தனியாக கூட்டம் கூட சொல்லுகிறீர்கள். இது எந்த விதத்துல எனக்கு பயனளிக்க போகிறது? அதனால இனிமே நீங்கள் மறுபடியும் உங்களுடைய வேத வசன வகுப்புகளை எல்லாம் நான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய போவதில்லை என்று சொல்லிவிட்டார். அவர் சொன்னது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் அதை யோசித்து பார்க்கும்போது மனிதர்கள் வேற வேறு காரியத்திற்காக நமக்கு உதவி செய்கிறார்கள். அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு அந்த ஆதாயத்திற்காக நம்முடைய சுதந்திரத்தை நாம் கொடுத்து விட்டோம் என்றால் நாம் அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்று சொல்லி தான் அர்த்தம். நாமே சில சமயத்திலே நம்மை அறியாமல் ஏதோ நல்லது செய்வதாக நினைத்து கொண்டு மற்ற மனிதர்களிடத்திலே நம்முடைய சுதந்திரத்தை அடமானம் வைத்து விடுகிறோம். பெரிய நான் வந்து கல்லூரியிலே படிக்கும் நாட்களிலே ஒரு நல்ல பெரிய எவாஞ்சலிக்கல் மீட்டிங் நடத்த வேண்டும் என்று ஆர்வம் இருந்தது எனக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு கிறிஸ்மஸ் மீட்டிங் இல்லை நியூ இயர் மீட்டிங் இல்ல ஈஸ்டர் மீட்டிங் என்று நாம ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறவர்களிட ஒருவரை ஏற்படுத்தி பண்ணா சில சமயம் 20 பேர் வருவாங்க, சில சமயம் 25 பேர் வருவாங்க. ரொம்ப ரொம்ப குறைவாக மனிதர்கள் வருவார்கள். ஆனால் இதே பிரபலமான ஒருவர் அவர் வருகிறார் என்று சொன்னால் நிறைய பேர் வருவாங்க. உடனே எங்களுக்கெல்லாம் ஆசை அந்த பிரபலமான ஒருவரை அழைத்து அவரை பேச வைக்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அது வந்து கொஞ்சம் நாங்கள் யோசித்து பார்க்கும்போது எங்களுடைய சுதந்திரத்தை ஒரு பிரபல்யமான ஒரு மனிதரிடத்திலே கொண்டு போய் அடமானம் வைப்பதாக நாங்கள் யோசித்தோம். ஏனென்றால் பிரபல்யமான மனிதர்கள் பேசுவது ஆண்டவருடைய சத்தியத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது மட்டுமல்ல அவங்களுடைய பிரபல்யத்தை தங்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் சில காரியங்கள் செய்வார்கள். அதுக்கு வந்து நம்முடைய தளத்தை மேடையாய் உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். அது எந்த அளவிற்கு தேவனுக்கு மகிமையாக இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. பிரபல்யமான மனிதர்கள் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்தை சரியாய் சொல்வார்கள் என்ற அந்த தவறான நம்பிக்கை இருந்ததினால்தான் சுவிசேஷம் சரியாக மனிதர்களிடத்திலே பிரபலப்படுத்தப்படவில்லை. தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த நோக்கம் என்ன? நீங்க எல்லாரும் எனக்கு வெளிச்சமாக விளக்காக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் என் ஜனங்கள், யாருக்கும் அவர்கள் அடிமையானவர்கள் கிடையாது. அவர்கள் எல்லாரும் சுதந்திரவாளிகள். அவர்கள் சுதந்திரத்தை ஒருவருக்கொருவர் அவமானம் செய்யக்கூடாது, அவர்களும் அவமானம் செய். ஃப்ரீடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில. யாருக்கும் நம்ம வந்து தெரியாம கூட அதை வந்து நம்ம விற்று போடக்கூடாது. எந்த ஒரு தனி மனிதனுக்கும் இல்லை தனி ஒரு குடும்பத்திற்கும் இல்லை தனி ஒரு ஆலயத்திற்கும் எந்த தனி ஒரு டினாமினேஷனுக்கும்
எந்த ஒரு தனி ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் நம்மை விற்று போடக்கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன குறித்திருக்கிறாரோ அதை மாத்திரம் நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு தடங்களாக வரும் எல்லா காரியத்தையும் நாம் உதறி போட தயங்கவே கூடாது. அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்திற்கு எங்களுக்கு எனக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்று தெரிந்தால் எந்த நன்மையான காரியங்கள் அதற்கு குறுக்கே வந்தாலும் நாம் அதற்கு சரி என்று இசைந்து கொடுக்க கூடாது. தேவனுடைய மனுஷர்களுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டெம்டேஷன் இருந்தது. என்ன டெம்டேஷன்? ராஜ கம்பீரத்தை பார்க்கிறார்கள். எத்தனையோ ராஜாக்கள் கிரீடத்தை தலையில் வைத்துக் கொண்டு அவங்களுக்கு வந்து பயப்படுறாங்க. எல்லாரும் காலாட்கள் பயப்படுகிறார்கள். ராணுவம் சொன்னா வந்து நிக்குது. ஊரெல்லாம் போய் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே அந்த ராஜா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த உடனே எல்லா ஜனங்களும் அவங்களுக்கு முன்பாய் பயந்து நடுங்கி ஆர்கனைஸ்டு ராஜா ஆர்கனைஸ்டு ஆர்மி இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் நடப்பது என்ன? ஒரு ராஜா வந்து அவனுடைய ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவனுக்கு முன்பா இருந்த ராஜாவுடைய விசுவாசமா இருக்க எல்லாரையும் கொன்று போடுவான். அவனுக்கு பிறகு இன்னொருவன் வந்து இவனுக்கு விசுவாசமா இருக்கிற எல்லாரையும் கொன்று போடுவான். யாருக்கும் வந்து நிரந்தரமான அமைதி கிடைப்பதே இல்லை. ஆனால் தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் நிரந்தர பாதுகாப்பும் நித்தியமான சந்தோஷமும் இருப்பதை நாம் கண்கூடாய் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். நான் வந்து மனிதர்களை பின்பற்றி போனவர்களை பார்த்திருக்கிறேன். நான் வந்து நான் இதை சொல்லி இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்வதிலே ஆசைப்படுகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர் ரொம்ப அருமையாக பேசுவார். அவர் வந்து ரொம்ப பிரபலமான மனிதர்கள் எல்லாம் அவரை பின்தொடர்ந்து போனார்கள். அவர் ஒரு ஆலயத்தை ஆரம்பித்தார். நிறைய பேர் போனாங்க. பிரபலமான மனிதர்கள் அந்த பிரபல் அவர் அவங்க எல்லாம் வந்து அவர் ஆலயத்திலே போதகம் செய்யும் போது அந்த மேடையிலே அவர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஒரு பெரிய தலைவன் இருக்கிறார். அந்த தலைவன் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுகிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து இந்த ஆலயத்திலே கூடுகிறார்கள். நமக்கு ஒரு முதன்மையான இடத்தை கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் முன்பாய் நாம் வந்து வெளியரங்கமாய் எப்பொழுதும் உட்கார்ந்திருக்கிறோம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி சந்தோஷமாயிருந்தார்கள். எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. திடீரென்று அந்த அருமையான தலைவருக்கு ஒரு பெரிய வியாதி வந்து விட்டது. ரொம்ப பயங்கரமான ஒரு வியாதி. எல்லாரும் என்ன, அவர் வந்து ஆண்டவரை நேசிப்பவர்களுக்கு ஆண்டவர் பின்பற்றுகிறவர்களுக்கு வியாதி வந்தாலும் அது அவர்களுடைய விசுவாசத்திலே முழுமையாக அதை வெற்றி கொள்ள முடியும் என்று அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவர் அப்படியாய் பிரசங்கித்துக் கொண்டிருந்ததுனால அவருடைய சபை ஜனங்களும் அந்த மேடையில இருப்பவர்களும் ரொம்ப விசுவாசமாய் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வார், அவருக்கு உதவி செய்வார், அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பயங்கரமான அந்த வியாதியை எடுத்து போடுவார் என்று சொல்லி ரொம்பவும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. ரொம்ப வேதனைக்குரிய அந்த சம்பவம் நடந்தது. அந்த தலைவர் மரித்து போனார். மரித்து போன பிறகு ரொம்ப ரெண்டு மூன்று நாட்களோ இல்லை ஒரு வாரமோ அவருடைய பிரேதத்தை வைத்து கொண்டு தேவன் அவரை உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. இது அவர் இறந்து விட்டார். ஒரு மகா பெரிய சபை ஜனங்கள் அவரையே அவர் எப்பொழுதும் இருப்பார் என்று நோக்கி கொண்டிருந்தவர்கள் சிதறி போக ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த மேடையிலே முதன்மையாயிருந்தவர்கள் இப்படியாய் சொல்வதை நான் கேள்விப்பட்டேன்.
ஒரு அருமையான சகோதரி இப்படி சொல்லிக் கொண்டார், என்னிடத்திலே அநேக விலையுயர்ந்த வைரங்களெல்லாம் இருந்தது, அதை இந்த மனிதனுக்கு நான் கொண்டு போய் கொடுத்தேனே என்று சொல்லி வேதனைப்பட்டார்கள். என்னன்னா அவர்கள் மேடையிலே உட்காருவதற்கு அவர்களிடத்திலே இருந்த விலை மதிப்பற்ற அந்த வைரத்தை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு சாதாரண மனிதன். அவன் ராஜாவாய் இவர்கள் ஏற்றி வைத்தாலும் அவனால் ராஜாவாய் இருக்க முடியாது. ஏன் ராஜாவாய் இருக்க முடியாது? ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒருவரால் மட்டுமே ராஜாவாய் இருக்க முடியும். அந்த ஒருவர் ஒரு காலம் இறந்து போவதில்லை, அவர் நம்மை விட்டு அகன்று போகவதும் இல்லை. நம்மிடத்திலே கேட்டு அவர் கையில கொண்டு போய் நம்முடைய வைரங்களை கொடுத்தால், அவருக்கு மட்டும் கொடுத்தால், அந்த வைரங்களை நாம் கொடுத்தோம் என்று ஒரு நாளும் அழப்போவதே இல்லை. நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். தவறான மனிதர்கள், பிரபல்யமான மனிதர்களுடைய பாதங்களிலே அவர்களுடைய பிள்ளைகளுக்காக, அவர்களுக்கு இருக்கும் சொகுசு கார்களுக்காக, அவர்களுக்கு இருக்கும் விமானங்களுக்காக, அவர்களுக்கு வரப்போகிற ஹெலிகாப்டர்களுக்காக பணத்தை கொண்டு போய் போடுறாங்க. எதற்காக? அவர்களுக்குள்ளே ஒரு ரகசிய சந்தோஷம். ஒரு பெரிய பணக்கார மனிதனுக்கு கொண்டு போய் அவனுடைய பேரனுக்காக நான் இந்த பணத்தை கொடுத்தேன், அவனுடைய மகனுக்காக இந்த பணத்தை கொடுத்தேன், இந்த பணத்தினால இவன் வீட்டுல வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், அதை எடுத்துட்டு போய் அவனுக்கு கொடுப்பாங்க, அவன் உட்கார்ந்து 5-star ஹோட்டல்ல உட்கார்ந்து கொண்டு இருப்பான். அந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் நடக்கிறது. இதற்கு காரணம் என்ன? மனிதர்கள் ராஜாக்களை நோக்கி ஓடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடினார்கள், இப்பொழுதுக்கு இருக்கும் மக்களும் ஓடுகிறார்கள். ராஜாக்களை நோக்கி ஓடும் போது ராஜாக்களுடைய தவறு அல்ல, அது அந்த ராஜாக்களை ஏற்படுத்துகிற மனித சமூகத்தின் தவறு. எல்லாருக்கும் தேவன் மூளையை கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் யோசிக்கும் திறனை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் எடுத்து நாம இந்த மாதிரி தனி மனிதர்களுக்கு, குடும்பங்களுக்கு கொடுக்கிறோமே, இதனால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா? இதனாலே அவருடைய நாமம் பிரபல்யப்படுமா என்பதை அவர்கள் யோசித்து பார்ப்பதே இல்லை. அதனாலதான் வந்து இது வியாபாரம் ரொம்ப பயங்கரமாக நடக்கிறது. தனி மனித காரியத்தை முதன்மைப்படுத்துவதை நாம் விட வேண்டும். நமக்குள் தேவன் கொடுத்த அந்த சுதந்திரம் நாம் பாதுகாத்து போற்றி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய பர்பஸ் நிறைவேறும்படியாய் ஒருமுகப்படுத்துவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலம் தேவன் நமக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை மனிதர்களிடத்திலே கொண்டு போய் கொடுக்க கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிறது மாதிரி ஆண்டவர் வந்து அவங்க திரும்பி திரும்பி கேட்கிறாங்கன்றதுனால ராஜாக்களை ஏற்படுத்தி விட்டார். ஆனால் ராஜாக்களை ஏற்படுத்தினால எந்த மாதிரி அவங்க வந்து பிரச்சனைகளுக்கெல்லாம் போனாங்க என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுவரைக்கும் அவர்கள் பிரச்சனைக்கு கொண்டு வந்தாங்க? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து ஏரோதினுடைய அந்த விக்கெட்னஸை அழித்து போடும்படியாய் அவர் வருகிற வரைக்கும் அவர்கள் வேதனைக்குள்ளாய் கடந்து சென்றார்கள். தேவ ஜனங்கள் ராஜாக்களை நோக்கி போகும்போது எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் நடக்குது பாருங்க. ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லி இருக்கிறார், நான் தான் உங்களுக்கு ராஜாவா இருப்பேன். அவருக்கு ராஜாவாய் இருப்பதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. அவருடைய இடத்துல நாம யாரை போய் வைப்போம்? நான் இதை அடிக்கடி சொல்லுவேன், இன்னும் சொல்லுவேன். பிரிட்டிஷ் அவங்க வந்து அந்த ராஜாவை அவங்க வந்து முடிசூடும் போது இப்படியாய் சொல்வார்களாம், என்ன சொல்வார்களாம், இந்த இந்த கிரீடத்திற்கு தகுதியானவர் வரும் வரைக்கும் இந்த கிரீடம் உன்னுடைய தலையிலே இருக்கட்டும் என்று சொல்வார்களாம். யாரோ ஒரு தேவ மனிதன் அதை எழுதி வைத்திருக்கிறான். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. கிரீடங்களுக்கு தகுதி அவர் ஒருவருக்கு தான், அவர் வரும் வரைக்கும் இந்த கிரீடம் இந்த ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உன்னுடைய தலையில் இருக்கட்டும் அப்படின்னுட்டு சொல்லுவாங்களாம். நான் தான் ராஜா, நான் என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்குமானால்
யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டாம், நான் தேவனுடைய மனுஷன், நான் எதை வேண்டாலும் செய்வேன், அந்த மாதிரி ஆட்டிடியூட் எல்லாம் பார்க்கிறோம். அது வேதத்தின்படி சரியான எண்ணம் கிடையாது என்பதை பார்க்கிறோம். அந்த ராஜ எண்ணம் அது வந்து ஆண்டவர் வந்து அதை அங்கீகரித்ததாக தெரியவில்லை. இது எப்படி ஜனங்கள் தங்களுக்குள்ளே வேதனையை ஏற்படுத்தி கொண்டார்கள், அந்த வேதனையில்லால என்னெல்லாம் பிரச்சனைகளை அவர்கள் அனுபவித்தார்கள், அவர்கள் பிரச்சனையை அனுபவிக்கும் போது தேவன் எப்படி அவர்களோடு கூட இருந்தார் என்பதை நம்ம வரும் நாட்களிலே பார்க்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ராஜாக்களை ஏற்படுத்தி கொள்வது, பிரபங்களமான ஆட்களை ஆண்டவரே நாங்கள் சப்போர்ட் பண்ணுகிறதெல்லாம் எங்களுக்கு நன்மையாய் தெரிகிறது சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே வேதத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய சுதந்திரத்தை எந்த மனிதர்களுக்கும் விற்று போடும்படியாய் தேவரீர் எங்களை அழைக்கவில்லை சுவாமி. ஒருவருக்கே ஊழியம் செய்து உம்முடைய பர்பஸை எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். அந்த கிருபையை தக்க வைக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு காலம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி ராஜாக்களை நோக்கி நாங்கள் மோடி போகாமல் எங்களுக்கு உதவி செய்தல்லும் சுவாமி. இறக்கங்கள் எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கப்படட்டும். வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை தேடி ஆண்டவரே எந்தவித அடிமை தளத்தையும் நாங்கள் மாட்டிக்கொள்ளாமல் உமக்கே ஊழியம் செய்யும்படியா எங்களுக்கு கிருபை செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Oh, yeah, you do want.